வெல்கம் டு ஜெனி கிரைண்ட் கட்ஸ். ஜனவரி 15, 2017 கேரளா கொல்லத்துல இருக்கிற குந்தாரம் பகுதியில வாழ்ற ஸ்ரீஜா ஜோஸ் தம்பதிக்கு 12 மற்றும் 10 வயசுல 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்த சில வருஷத்திலேயே தம்பதி 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. சோ ஜோஸ் தன்னோட மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு தனிமையில ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. என்னதான் இவரு தனியா வாழ்ந்தாலும் தன்னோட 2 குழந்தைங்களை பார்க்க எப்பவாவது வீட்டுக்கு வருவாரு. அப்படி வீட்டுக்கு வர்ற சமயத்துல தன்னோட குழந்தைங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு வர்றது வழக்கமா இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் சரியா 2017 ஜனவரி 15 ஸ்ரீஜா தன்னோட மூத்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. அப்படி வெளியில போன அவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டு ஹால்ல இருந்த ஒரு காட்சி அவங்களோட ஈர கொலைய நடுங்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா 10 வயசேயான ஸ்ரீஜாவோட 2வது பொண்ணு சிந்தியா அந்த வீட்டு ஹால்ல இருந்த ஜன்னல்ல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அதாவது அந்த சிறுமி ஷாலோட ஒரு முனைய ஜன்னல்ல கெட்டி இன்னொரு முனைய தன்னோட கழுத்துல சுத்தி உட்கார்ந்த நிலைமையில இறந்து போயிருக்கா. 10 வயசு மதிக்கத்தக்க அந்த சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போற அளவுக்கு அப்படி அந்த வீட்டுல என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட், இது கொலையா அல்லது தற்கொலையா? இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி போலீஸ பார்த்து அவனை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அவனை அடிச்சு கொலை பண்றோம்னு சொல்ற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த 10 வயசு சிறுமியோட சடலத்தை பார்த்து கதறி துடிச்ச அந்த தாய் தம் மக பக்கத்துல இருந்த ஒரு லெட்டரை பாக்குறாங்க. அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, எனக்கு இந்த வீட்டுல அமைதி இல்லாததுனால என்னோட வாழ்க்கைய இதோட முடிச்சுக்கிறேன், என்னோட இந்த மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி இருந்திருக்கு. இந்த டைம்ல அழகு சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்கு வந்த நெய்பர்ஸ் சிறுமியோட சடலத்தை பார்த்து நடுங்கி போயி ஒரு ஸ்டெப் கூட நகராம நின்ன இடத்துலயே நின்றுருக்காங்க. அடுத்த கட்டமா கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிறுமியோட சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு லெட்டரை எவிடன்ஸா எடுத்திருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா அந்த லெட்டர்ல இருந்த எழுத்து இறந்து போன சிந்தியாவோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் இது தற்கொலை மரணம்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா சிந்தியாவோட அப்பா மட்டும் என்னோட பொண்ணு கண்டிப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, 10 வயசு சிறுமியால எப்படி தூக்கு மாட்டி இறந்து போயிருக்க முடியும், அதுவும் அவ உட்கார்ந்திருந்த பொசிஷனை பார்க்கும் போது அவளை யாரோ கொலை பண்ணிட்டு தற்கொலை மாதிரி செட் பண்ணிருக்காங்க, சோ நிச்சயம் இது கொலைதான்னு சொல்லிருக்காங்க. உடனே போலீஸ் இது கொலையா இருந்தா உங்க பொண்ணு எப்படி லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்கன்னு கேட்டதுக்கு ஜோஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டிங் என் பொண்ணோடதுதான், ஆனா அவளை யாரோ கட்டாயப்படுத்தி அப்படி எழுத வச்சிருக்காங்க, சோ இந்த கேஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்து என் பொண்ணோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் இந்த கேஸ பெருசா எடுத்துக்காம அசல்ட்டா இருந்ததுனால குழந்தையோட அப்பா மனித உரிமை ஆணையத்துக்கும் குழந்தைகள் நல வாரியத்துக்கும் ஒரு மனு அனுப்புறாங்க. அந்த மனுல எல்லாரும் என் குழந்தையோட மரணத்தை தற்கொலைன்னு சொல்றாங்க, ஆனா அது நிச்சயம் கொலைதான். அட்டாப்சி ரிப்போர்ட்ல என் பொண்ணோட உடம்புல 22 காயம் இருக்குதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவளோட பிரைவேட் பார்ட்ஸ்லயும் காயம் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. கூடவே இறக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட என் பொண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸ ஒழுங்கா டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ நீங்க தான் இந்த கேஸ்ல உள்ள மர்மத்தை கண்டுபிடிச்சு கில்லருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க உதவி பண்ணணும்னு ஒரு மனுவை எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த மனுவை படிச்சு பார்த்த மனித உரிமைகள் ஆணையம் கேரள ஐஜிக்கு கால் பண்ணி 10 வயசான சிந்தியா கேஸ்ல உள்ள மர்மத்தை 3 மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலிடத்துல இருந்த ஆர்டர் வந்ததுனால இந்த கேஸ் பத்தின டீடைல கலெக்ட் பண்ண SP சுரேந்திரன் தலைமையிலான சில ஸ்பெஷல் டீம் களத்துல இறக்குறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணின டீடைல வச்சு பார்க்கும் போது இறந்து போன சிந்தியாவோட அப்பாவான ஜோஸ் மேல போலீஸோட சந்தேகம் திரும்புது. ஏன் அப்படின்னா அவரோட மூத்த பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சதா 2015 ஜோஸ் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் பதிவாகிருக்கு. இதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஜோஸுக்கு எதிராக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவரோட மனைவியான ஸ்ரீஜா தான். அந்த டைம்ல போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நபர் அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படாததுனால விடுதலையாகிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தம்பதி 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க.
இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஒருவேளை ஜோஸ் தான் அவரோட ரெண்டாவது மகளையும் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜோஸோட மூத்த பொண்ணு கிட்ட சில கேள்விகளை கேட்கும் போது அந்த சிறுமி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அங்கிருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் தூக்கி வாரி போட்டிருக்கு. அதாவது எங்க அப்பா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவர் எங்களை பாசமா பாத்துப்பாரு. கடந்த 3 வருஷமா என்னையவும் என் தங்கச்சியையும் பாலியல் வன்கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணினது என்னோட தாய் வழி தாத்தா தான். அவரோட பேரு டேனியல் விக்டர், வயசு 66 சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ சிறுமியோட வாக்குமூலம் அடிப்படையில 66 டேனியல் விக்டரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது பல பயங்கரமான விஷயங்கள் தெரிய வருது. ஸ்ரீஜா ஜோஸ் தம்பதி ரெண்டு பேரும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. இந்த நிலைமையில சரியா 2015 தாய் வழி தாத்தாவான விக்டர் ஜோஸோட மூத்த பொண்ண பாலியல் ரீதியா துன்புறுத்தி சீரழிச்சிருக்கான். ஒவ்வொரு முறையும் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வலிக்குது தாத்தான்னு சொல்லி அழுகும் போது, நீ நடந்த இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, தாத்தாவும் பேர்ல லட்சக்கணக்கான பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன், நானே ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சோ நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லியே அந்த சிறுமிய பல தடவை சீரழிச்சிருக்கான். இத பத்தி எதுவும் தெரியாத அந்த சிறுமியும் அமைதியா இருந்திருக்கா. ஆனா தாயான ஸ்ரீஜா மட்டும் தான் குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ்ல சில சேஞ்சஸ் தெரியறத கவனிச்சு தன்னோட மூத்த பொண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஸ்ரீஜாவோட எல்லா சந்தேகமும் அந்த வீட்டுல இருக்கிற தன் ஹஸ்பண்ட் பக்கம் திரும்பி இருக்கு. இப்படி ஸ்ரீஜா தன்னோட ஹஸ்பண்டையே சந்தேகப்பட முக்கியமான காரணமே ஸ்ரீஜாவோட அப்பாவான விக்டர் தான். ஏன்னா ஸ்ரீஜா தன் பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமைய பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அந்த நபர் என்ன சொல்லிருக்காருன்னா, கண்டிப்பா இத உன்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிருக்காங்க. தன்னோட அப்பா சொல்றது உண்மைன்னு நம்பின ஸ்ரீஜாவும் 2015 தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இறுதியா ஸ்ரீஜாவோட மூத்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது இதுக்கும் அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னனால ஜோச விடுதலை பண்ணிருக்காங்க. போலீஸ் மட்டும் அந்த டைம்லயே அந்த சிறுமி கிட்ட கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்தா ஜோஸோட ரெண்டாவது பொண்ணான சிந்தியாவுக்கு இனிமே நான் சொல்ல போற அந்த பயங்கரம் கண்டிப்பா நடந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்ததுனால பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ ஸ்ரீஜா தன்னோட ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி தன்னோட மூத்த பேத்திய பாலியல் ரீதியா துன்புறுத்தி தன்னோட ஆசையை அனுபவிச்ச விக்டருக்கு ஜோஸ் குடும்பத்தை விட்டு வெளியில போனது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இத தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச விக்டர் தன்னோட மூத்த பேத்தி, ரெண்டாவது பேத்தி இப்படின்னு அந்த ரெண்டு சிறுமிகளையும் சில ஆபாச வீடியோஸ பார்த்து மாத்தி மாத்தி சீரழிச்சிருக்கு. சம்பவம் அன்னைக்கு, அதாவது 2017 ஜனவரி 15 ஸ்ரீஜாவும் அவங்களோட மூத்த பொண்ணு வெளியில போயிருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த 10 சிந்தியாவை தாத்தாவான விக்டர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற தன்னோட ரூம்க்கு கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறமா இயற்கைக்கு மாறான முறையில அந்த சிறுமிய பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்கான். இப்போ அந்த சிறுமி தன்னோட தாத்தாவை பார்த்து, நீங்க பண்ற சித்திரவதைய என்னால தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது தாத்தா, சோ இதுவரை நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கா. இத கேட்ட விக்டர் தன்னோட பேத்திய பலமா அடிச்சது மட்டும் இல்லாம விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்மளோட பேரு கெட்டு போயிரும், சோ இவளை கொலை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும்னு நினைச்சு தன் பேத்தியோட கழுத்தை ஷாலை வச்சு இறுக்கி கொலை பண்ணிருக்கான். அடுத்ததா அந்த இறந்த உடலை ஹாலுக்கு தூக்கிட்டு வந்து அங்க இருக்கிற ஜன்னல்ல தூக்க மாட்டி இறந்த மாதிரி செட் பண்ணிருக்கான். விக்டர் தன்னோட பேத்திய கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த சிறுமிய கட்டாயப்படுத்தி மரண வாக்கு மூலமா தனக்கு இந்த வீட்டுல அமைதி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை எழுத சொல்லிருக்கான். இதுக்கு அடுத்தபடியா விக்டர் தன்னோட பேத்திய மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சரியா 2010 தான் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கிற ஒரு 14 மதிக்கத்தக்க சின்ன பையன் துன்புறுத்தி தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி அவனையும் தூக்குல தொங்க விட்டுருக்கான். சம்பவம் அன்னைக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சோ அவனோட அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போன அந்த டைம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ பையனோட பேரண்ட்ஸ் குற்றவாளிய கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா விக்டரோட பையனான ஷிபு இறந்த பையனோட அக்காவுக்கு கால் பண்ணி, நாங்க தான் உன் தம்பிய கொலை பண்ணணும், நீங்க மட்டும் கேஸ வாபஸ் வாங்கலனா உன்னைய கொடூரமா சீரழிச்சு உங்க குடும்பத்தையே வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டிருக்கான். இவனோட இந்த மிரட்ட
காவலர்களுக்கு பயந்து அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியில போயிருக்காங்க. அதாவது குந்தாரா பகுதியை விட்டு வெளியேறி ஆலப்புழா பகுதிக்கு போயிருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. சரியா 2017 வருஷம் அந்த சிறுமியோட கேஸ் விஷயமா போலீஸ் விக்டரை அரெஸ்ட் பண்ணின விஷயம் அந்த சின்ன பையனோட அம்மாவுக்கு தெரிய வந்ததும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விக்டர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தாம் பையனோட கேஸ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. விக்டரை பத்தி சொல்லணும்னா அந்த நபர் ஒரு பிரபல கிரிமினல் லாயர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காம். இது போக விக்டர் ஒரு லாட்ஜ்ல மேனேஜராகவும் இருந்திருக்காம். தன்னோட லாட்ஜுக்கு வர்ற நிறைய ஆண்கள் மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணிருக்காம். இது மட்டும் இல்லாம தன்னோட ரிலேட்டிவோட மைனர் பொண்ணையும் கடந்த 3 கொடூரமா சீரழிச்சிருக்காம். அந்த பொண்ணு 10 சிந்தியா கேஸ் கேரளா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கடந்த 3 தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் தெரிஞ்சிருக்கு. குறிப்பா தன்னோட 2 விக்டர் சீரழிச்சத பாட்டியான லதா மேரி பாத்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால தன்னோட ஹஸ்பண்டை எதிர்த்து போராட முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா விக்டர் தன்னோட மனைவிய பார்த்து நடந்த இந்த விஷயத்த நீ உன்னோட மக கிட்டயோ இல்ல வெளியில யார்கிட்டயாவது சொன்னா உன்னை கொலை பண்ணிருவோன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். தன்னோட உயிருக்கு பயந்து பாட்டியான லதா மேரி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க தன்னோட பாட்டி கிட்ட வந்து தன்னோட தாத்தாவை பத்தி சொல்லும் போது கூட இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு நைஸா பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லதா மேரி 2010 இறந்து போன அந்த சின்ன பையனோட அக்காவுக்கு கால் பண்ணி விபச்சாரத்துல ஈடுபட சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த சிறுமி ஒத்துக்காததுனால சம்பவம் அன்னைக்கு அந்த சிறுமிய சீரழிச்சு கொலை பண்றதுக்காக விக்டரும் அவனோட பையனும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அந்த வீட்டுல 14 அந்த சின்ன பையன் வெளிப்படுத்தியிருக்காங்க. இறுதியா முக்கிய குற்றவாளியான விக்டர் மற்றும் 2 குற்றவாளியான லதா மேரி ஷிபு இப்படின்னு அந்த 3 அரெஸ்ட் பண்ணின போலீஸ் 2017 மார்ச் ஜெயில அடைச்சிருக்காங்க. மேலும் விக்டர் இதே மாதிரி வேற என்னென்ன தப்புலாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. பொதுவா பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க. பெரும்பாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது. அண்ணே, தம்பி, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா இப்படின்னு யார்கிட்டயும் உங்க குழந்தைங்களை கொடுத்துடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே உங்க குழந்தைங்களுக்கு எது நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல்னு சொல்லி கொடுத்து வளருங்க. இது மட்டும் இல்லாம எந்த ஒரு தப்பு நடந்தாலும் உடனே அம்மா கிட்ட சொல்லிரு. அம்மா உனக்கு சப்போர்ட்டா இருப்ப. எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. முன்னாடிலாம் நம்மளோட சின்ன குழந்தைங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கொடுத்து என் குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கன்னு சொல்லி நம்பிக்கையா விட்டுட்டு போவாங்க. ஆனா அந்த காலம்லாம் மாறி இப்ப உள்ள காலகட்டத்துல சொந்த அப்பாவை நம்பியே பெண் குழந்தைங்களை வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியல. 66 அந்த கிழவே தன்னோட சொந்த பேத்தியையே கொடூரமா சீரழிச்சிருக்கான். இந்த நபரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.